அன்பார்ந்த ஆனந்த வாழ்வில் நண்பர்களே, நாம் வந்து பெயரியல் தத்துவம் அப்படிங்கிற தலைப்பில் நிறைய ப்ராடக்டை பற்றி அதில் உள்ள மறைந்திருக்கும் ரகசியங்களை நம்ம நிறையா பார்த்துட்டு வரோம். அப்படி நிறையா ப்ராடக்ட் பார்த்துருக்குறோம். அந்த ப்ராடக்ட் அப்படி பார்க்குறதுல இன்றைக்கு ஒரு ப்ராடக்ட் பார்க்குறோம். இது முழுக்க முழுக்க நான் மதையாக சொல்லிடுறேன், இது ஒரு ஆராய்ச்சி தொடர், இது ஆராய்ச்சி பண்ணுறோம் அவ்வளோதான். நம்ம படித்த படிப்பை தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்துக்காக ப்ராடக்டை எடுத்து அதில் என்ன மாதிரி ரகசியங்கள் பொதிந்திருக்குன்னு முழுக்க முழுக்க ஆராய்ச்சி. இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிற ப்ராடக்ட் பேர் ஆசிர்வாத் அப்படின்னு பேர். அது என்னன்னு பார்க்குறோம். அது பார்க்குறதுக்கு முன்னால் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். எண்கணிதம் நியூமரலாஜி, பெயரியல் தத்துவம் நேமாலாஜி, உச்சரிப்பு தத்துவம் பொர்னாலஜி, இமேஜ் குறியீடுகள், கலர்ஸ் வண்ணங்கள், வைப்ரேஷன் அதிர்வுகள், இப்படி நிறைய கலந்தது தான் இந்த பெயரியல் தத்துவம். அது வெறும் எண்கணிதம் மட்டும் அல்ல, இத்தனையும் கலந்தது. நியூமராலஜி, நியூமரலாஜி, வைப்ரேஷன், கலர், இத்தனையும் கலந்தது தான் இந்த பெயரியல் தத்துவம். இதுக்குள்ள அவ்வளோ வரும். அப்படி எல்லாமே பிரதிபலித்து தான் அதுக்குள்ள ரகசியம் இருக்குது. நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் ஆசிர்வாத் அப்படின்னு பேர். நண்பர்களே, கிரகங்கள் மொத்தம் 9. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இப்படி 9 கிரகங்கள் இருக்கு. 9 கிரகங்கள் இருக்கு. 9 கிரகங்களும் இலிகாஸ் இட்ஸ் ஒன் நியூமரிக்கல் வேல்யூ. அப்போ இந்த 9 கிரகங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நான் நம்பர் போட்டிருக்கேன். அந்த நம்பருக்கு அந்த கிரகங்கள்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் 1, சந்திரன் 2, செவ்வாய் 9, ராகு 4, குரு அதாவது வியாழன் 3, சனி 8, புதன் 5, கேது 7, சுக்கிரன் 6. அப்போ 9 கிரகங்கள் 9 நம்பரை தன்னுள் வைத்திருக்கு. அந்த நம்பரும் இந்த கிரகங்களை ரெப்ரசன்ட் பண்ணும். இங்கிலீஷ் எழுத்து மொத்தம் 26. 26 எழுத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நூமரிக்கல் வேல்யூ உண்டு. ஏன் எதுக்குரியது அப்படின்னு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒன்று உண்டு. அதில் 9ங்கிறதுக்கு மட்டும் எழுத்து கிடையாது. 26 எழுத்தில் 8 வரைக்கும் நம்பர் இருக்குது, 9 அதில் கிடையாது. இப்போ இதில் நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா, கலர், நியூமரலாஜி, நியமாலாஜி, பொர்னாலாஜி, வைப்ரேஷன், குறியீடுகள், இமேஜஸ், இவைகளெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு ப்ராடக்டில் பொதிந்து இருக்குது, அது எந்த அளவுக்கு அது உயர்வாக கொண்டு வருதுன்னு இப்போ சொல்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ எடுத்துருக்கிற ப்ராடக்ட்டு ஆசிர்வாத் அப்படிங்கிற ப்ராடக்ட்டு, இதனுடைய லேபிள் இப்போ உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். முதல் எடுத்தோன்னே இப்போ லேபிள் வந்திருக்கும், அதில் பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறதெல்லாம் அந்த லேபிள் இருக்குது. அந்த லேபிளை பார்த்துக்கிட்டு இதை பார்க்கும்போது ரொம்ப புரியும். லேபிள் நான் இப்போ அதை வச்சு தான் இப்போ பேச போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அண்ணா இங்கே காட்டுக்கிறேன், ஆசிர்வாத் அப்படின்னு ஒன்று. இந்த ப்ராடக்டோட பேர் வந்து ஆசிர்வாத். அதாவது இது வந்து ப்ரொனவுன்சியேஷன் பேர். ஆசிர்வாதுன்னா என்ன அர்த்தம்? ஆசிர்வாதம்னா ஆசிர்வதிப்பதுன்னு பேர். இப்போ ஒரு யங் கப்புள் இருக்காங்க, கல்யாணம் முடித்தோன்னா அப்பா அம்மா காலை விழுறாங்க, அவங்களை ஆசீர்வாதம் கொடுக்காங்க, மாமனார் மாமியார் காலில் விழுறாங்க, பெரியோர்கள் காலில் விழுறாங்க, அவங்களாம் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஸோ ஒரு இடத்துல யாரோ ஒரு குரு இருக்காரு, சிஷியர் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு. ஸோ ஆசீர்வாதம் என்பது ஏ குட் வைப்ரேஷன். அந்த வார்த்தையை கேட்டவுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் பேர். அப்போ ஆசீர்வாதம் என்பது ஒரு நல்ல வார்த்தை, ஒரு குட் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொண்டது. இதுக்கு பேரே ஆசிர்வாதம்னு வச்சுருக்காங்க. சரி, இந்த ஆசிர்வாதம் வச்சுருக்காங்களே, இந்த பேர் வந்து என்ன ப்ராடக்ட்டு? ஒரு ப்ராடக்ட் வந்து அது என்னது அப்படின்னு இருக்குது. இது வந்து ஒரு எடிபிள் ப்ராடக்ட், சாப்பிடுகிற ஒரு உணவு.
அப்ப சாப்பிடுகிற ஒரு உணவை தான் இந்த கம்பெனி தயார் பண்ணி கொடுக்காங்க. அதுக்கு ஆசீர்வாது ஆட்டான்னு பேர். ஆட்டா அப்படின்னாலே கோதுமை அப்படின்னு பேர். ஆசீர்வாதம்னாலே ஆட்டா அப்படிங்கிற அளவுக்கு பேர் வந்துடுச்சு. இப்போ இந்த ஒன்பது கிரகத்தில் சந்திரன் என்கிற பிளானட், அவர் ஒருவர் தான் உணவு சார்ந்தவர். இது எல்லாத்தையும் விட உணவு சார்ந்த ஒரு கிரகம் பொருளை சொல்லக்கூடியது சந்திர பகவான். நம்பர் டூ, சந்திரன் என்று சொன்னால் பலசரக்கு, கிராசரிஸு, மளிகை சாமான்கள், அரிசி, தண்ணீர், நீர், உடம்பில் ரத்தம், மெஸ்ஸு, ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்டு, இப்படி உணவுகள் இருக்கக்கூடிய கேட்டரிங் ஆக்டிவிட்டிஸ் அத்தனையுமே நம்பர் டூ சந்திரன் தான் அதுக்கு காரகம். இதில் வச்சிருக்கிற பேரை பார்த்தீங்கன்னா ஆசீர்வாத் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காரு. அதுக்கு வேலி போட்டு பார்த்தா 25 வருது. நியூமரிக்கலாக வேலி போட்டு பார்த்தா 7 வருது. அதாவது இது வந்து 7 என்பது கேது. கேது பகவானை ரெப்ரசன்ட் பண்ணுறது 7. ஏன் இவங்க 7 கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இந்த இதில் 2A இருக்கு, இதில் 2A இருக்கு. ஆக்சுவலாக இவர்கள் வந்து அடிஷனலாக 2A உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஏயை எடுத்துட்டு இந்த ஏயை எடுத்துட்டாலும் ஆசீர்வாதம் தான் பேர். ஆனால் அவைகள் 23 வரும். இதில் 2A எடுத்துட்டால் ஏ வந்து 1 வேல்யூ இல்லை, 2A எடுத்தால் 2 நம்பர் போயிடும், அப்போ 23 வரும். அவர்கள் 7 வேணும்னு தான் அவங்க அந்த ஏயை சேர்த்துருக்காங்க. அதாவது ஒரு எழுத்தில், ஒரு வார்த்தையில் ஒரு எழுத்தை சேர்க்கலாம், ஒரு எழுத்து டெலிட் பண்ணலாம். அடிஷன் டெலிஷன் பேர். என்ன வேணுமோ அந்த நம்பருக்கு கொண்டு வரும். அதுதான் வித்தை, எண்கணித வித்தைங்கிறது அதுதான். பேர் வச்சு கொடுக்குறோம், நம்ம செஞ்சு கொடுக்குறோம், எத்தனை பேருக்கு நம்ம பேர் வச்சு கொடுக்குறேன், எல்லாம் செய்கிறேன். அப்போ ஒரு எழுத்தை கூட்டியோ குறைத்தோ செய்யலாம். அதுதான் வித்தை, நியூமரிக்கல் வித்தை. அவர்களுக்கு 7 வேணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. யார் இந்த ஆசீர்வாத கம்பெனி? 7 வேணுங்கிறதுக்காக 2A உள்ளே கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க இந்த பேரில். நார்மலாக இந்த 2A தேவை இல்லை, ஆனால் அது கொண்டு வந்து 7 ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, 7 என்பது கேது. கிரகங்களிலே கேது என்பது வெறும் மைனூட், அணு அணுவாக உள்ளே போகிறது, அதை கண்டே பிடிக்க முடியாது, மைக்ரோன்னு பேர். அதாவது கேது வந்து ருசிக்கு காரகன். இந்த 9 கிரகத்தில் கேது வந்து ருசிக்கு காரகன், ரொம்ப மைனூட்டாக இருக்கும், கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ஒரு இது இருக்குது, பயாப்ஸின் எடுக்கிறாங்க. எதுக்காக பயாப்ஸின் எடுக்காங்கன்னா, டயக்னிஸில் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும், அதை இங்கே போவாங்க லேப்பில் கொடுத்து பயாப்ஸின் பார்த்து ஒரு கன்க்ளூஷன் வருவாங்க. அதெல்லாம் கேது. அப்போ மைனூட்டாக கண்டுபிடிக்க முடியாத ரகசியமான புலனாய்வு அப்படிங்கிறது எல்லாமே கேது. அதில் அவங்க அந்த கேதுன்னு கொண்டு வந்ததுக்கு வச்சதுக்கு காரணம் ருசி. இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு ருசி இருக்குது கோதுமையில், அதுக்காக அந்த ஏலை கொண்டு வந்து ருசி இருக்கிறதுன்னு காட்டுறாங்க. இப்போ அந்த கேது எதுக்காக அப்படின்னா, கேது வந்து அடிக்ட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு கஞ்சா அப்படின்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேது அங்கே வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த கஞ்சா அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா ஒருக்க சுவைத்து விட்டார்களே ஆனால் அடிக்ட் ஆகிடுவாங்க, திரும்ப அதையே வேணும்பாங்க. அது அதுதான் ருசிங்கிறது. அது மாதிரி இந்த ப்ராடக்டை சுவைத்து விட்டால் திரும்ப திரும்ப அடிக்ட் ஆகணுங்கிறது தான் அந்த 7 கேது கொண்டு வந்தாங்க. அந்த கஞ்சா அப்படின்னு அதை கடத்துவோர்கள், அதை கண்டுபிடிக்கும் புலனாய்வாளர்கள் எல்லாம் கேது தான். அப்போ ஒரு புலனாய்வு, ஒரு துப்புரியும் தொழில், இதெல்லாம் கேது. இது ஏன் ருசின்னு சொல்கிறோம்னா, ருசி வந்து கண்டுபிடிக்க முடியாது. எல்லாரும் ரசம் வச்சா ஒரே மாதிரி இருக்காது. உதாரணத்துக்கு ஒரு 100 பேரை கூப்பிட்றோம் பெண்களை, ப்ராடக்ட் பூரா கொடுத்து வரான், ரசத்துக்குள்ள இன்க்ரீடியன்ஸ் பூரா, ரசத்தை வைனா 100 விதமாக இருக்கும். ஒருவர் ரசம் போல் ஒருவர் ரசம் இருக்காது. அதான் கைவண்ணம் பக்குவம்னு பேர். கண்டே பிடிக்க முடியாது. இவர்கள் என்ன செய்தார்கள், எப்படி போட்டார்கள், எதை கூட்டினார்கள், எதை குறைத்தார்கள் தெரியாது. அப்படி ஒரு ரகசியம்தான் ருசி. சில கம்பெனிகளை பாருங்கள், அந்த ஃபார்முலாலாம் அது உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும்.
ஒரு சோடா கலர் கம்பெனி இருக்குன்னா அந்த கலர் கம்பெனியில் அந்த ப்ராடக்டோட குவாலிட்டியை ஒரு ஃபார்முலா அதுக்குன்னு முதலாளி ஒருத்தர் இருப்பார், அவர் தான் அந்த ரூமுக்குள்ளே போவார், ரூமை அடைச்சிருவார், அந்த ஃபார்முலா படி சேர்மானம் சேர்த்து செய்து கடைசி வெளியே கொண்டு வாம்பார். அப்போ அதுதான் ரகசியம். ஸோ ருசி என்பது ரகசியம், அது புலனாய்வுக்கு உட்பட்டது, அதனால தான் அவங்க ஏழு வரணும்னு ஆசைப்பட்டது. அடுத்து ஆட்டா, அதுக்கு ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா வச்சு பார்த்தா பத்து வருது, பத்து ஒன்றுன்னு வருது, ஆட்டா ஒன்றுன்னு வருது. ஒம்பது கிரகத்துக்கும் உணவுகள் உண்டு, இந்தந்த கிரகம் இந்தந்த உணவு சார்ந்ததுன்னு. நம்பர் ஒன்று சூரியன், அது வந்து கோதுமை சார்ந்தது. நம்பர் ரெண்டு சந்திரன், பச்சரிசி. செவ்வாய் மூணு, செவ்வாய் ஒன்பது துவரம்பருப்பு. புதன் பச்சை பாசிப்பருப்பு. வியாழன் கொண்டக்கடலை. சனி பகவான் கருப்பு எள்ளு. இப்படி ஒவ்வொரு தானியமும் ஒவ்வொரு கிரகத்தை ரெப்ரசன்ட் பண்ணும். அப்படி ரெப்ரசன்ட் பண்ணும்போது இந்த ஒன்றாம் நம்பரு சூரியன் இது கோதுமையை ரெப்ரசன்ட் பண்ணுது, இவர்களுடைய ப்ராடக்டே கோதுமை. அப்போ ஆசீர்வாத ஆட்டா என்பது சொல்லாமலே சொல்கிறது இது கோதுமை. கோதுமைனா சூரியனோட ப்ராடக்ட்டு, சூரியனோட பொருள்னு அர்த்தம். இதில் இந்த எழுத்து இருக்கு இல்லையா, இந்த எழுத்தை பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் போட்டிருப்பாங்க, அதாவது கலர் வெள்ளை. இதுக்கு தான் வண்ணம்னு பேர், கலர்ஸ்னு பேர். இந்த பேரில் தத்துவத்தில் கலர் முக்கியமானது. இந்த வெள்ளை கலர் என்னன்னா நம்பர் ரெண்டை ரெப்ரசன்ட் பண்ணும். சந்திரன் என்றால் வெள்ளை வெண்மை. ஸோ ரெண்டாம் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுறது இந்த சந்திரன். இப்போ இதை ஒயிட்டில் ஏன் போட்டாங்க அப்படின்னா சந்திரனை ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த வெள்ளைக்கலரை அவங்க எழுதல. இதில் வெள்ளைக்கலர் கொண்டு வந்தாங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு. வெள்ளைக்கலரில் ஏன் எழுதுனாங்கன்னா சந்திரன் வரணுங்கிறதுக்காக வெள்ளைக்கலரில் போட்டாங்க. இது ஏழில் ஏன் அதை செட் பண்ணாங்கன்னா கேது வரணும், அந்த ருசி ஒரு டிடெக்டிவாக இருக்கணும், எளிதில் யாரும் கண்டுபிடிக்க முடியாத மறைபொருளாக இருக்கணும்னு செஞ்சாங்க. இப்போ இதில் அவங்க ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்க, ஒரு அரை வடிவம் இந்த இருக்கு அந்த சிம்பல். இதை பார்த்தீங்கன்னா சூரியன் மாதிரி இருக்கும், சூரியன் கடல்லேருந்து வெளியே வர்ற மாதிரி அரை வடிவ சந்திரனில் இருக்கும். ஸோ திரும்பவும் சூரியன் அப்படின்னா அது கோதுமை. ஸோ இதை கொண்டு வந்ததுக்கு காரணம் இந்த சிம்பல் வந்ததுக்கு கோதுமை. இந்த கலர், இதனுடைய கலர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆரஞ்சு. அதாவது சூரிய பகவான் முதல் வெளியே வரும்போது கடலை விட்டு வரும்போது டார்க் ரெட்டாக இருப்பார், பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து ஒரு கலருக்கு வருவார், கிட்டத்தட்ட கோதுமை கலரும் அதுவும் ஒன்று போல் இருக்கும். அந்த கலரை தான் இவங்க இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க இந்த சிம்பலில். அதாவது சூரியனுக்குள் ஒரு கலர், சூரியன் என்றால் கோதுமை, அது இந்த சூரியன்லேருந்து கோதுமையினுடைய நிறத்தை உள்ளே கொண்டு வந்து அடுத்து அதற்குள்ளே இது வந்து ஒரு இதழ், இதழாக நாலு ஆறு இதழ் போட்டிருக்காங்க. ஆறு இதழ் வந்து என்னன்னா வெள்ளை கலரில் போட்டிருக்காங்க, இதில் ரெண்டு இதழ் பச்சை கலரில் போட்டிருக்காங்க. வெள்ளை என்பது நம்பர் ரெண்டு சந்திரனை குறிக்கும், அதான் ஈட்டபிள்ஸ்ன்னு சொல்லிட்டேன். பலசரக்கு, ஹோட்டல், மெஸ்ஸு, ரெஸ்டாரண்ட்டு, பல இது என்னது மோட்டல், எல்லாமே ரெண்டு. உணவு சார்ந்த எல்லாமே ரெண்டு. ஸோ சந்திரன் அதுக்காக. அடுத்து பச்சை, ரெண்டு இது கொண்டு வந்திருக்காங்க. பச்சை என்பது என்னன்னா புதன், பச்சை என்பது பச்சை கலர், புதனை குறிக்கும். புதன் என்றால் பசுமை. இப்போ சந்திரன் புதன் பசுமை, பூமியில் பச்சை பசை ரெண்டு இருக்கும், இது பசுமையை குறிக்கக்கூடிய ஒரு பொருள். அப்போ பாரதியார் கூட சொல்லுவார், காக்கை சிறகினிலே நந்தலாலா உங்கள் கருமை நிறம் தோன்றுதையா நந்தலாலா, பார்க்கும் இடத்திலெல்லாம் உங்கள் பச்சை நிறம் தோன்றுதையா நந்தலாலா, பச்சை மா மலை போல் மேனிந்தாங்க. ஸோ ஒரு பூமியில் மழை பெஞ்சிருச்சுன்னா மறுநாள் பாருங்கள் பச்சை பசேர்னு புல் முளைச்சிடும்,
நீங்களோ நானும் அது விளைய போடலை. பூமியினுடைய பசுமைன்னு அதுக்கு பேர், அதான் அந்த பச்சை கலை. ஸோ பசுமையையும் இந்த வெள்ளைங்கிற உணவை குறிப்பதற்கு இந்த இதழ்கள், இது சூரியனை குறிக்கிறது. அப்போ இந்த சிம்பல் இதுதான் இமேஜின் பேர். இப்போ இது இமேஜ் இதுகளை குறிக்குது. அடுத்து அவர்கள் வந்து பெசே சர்டிஃபிகேட் வாங்கிக்காங்க. அந்த பெசே சர்டிஃபிகேட்டில் ஒரு மூணு நம்பர் நான் சாம்பிளுக்கு எடுத்தேன். இந்த மூணு நம்பரையும் கூட்டினீங்கன்னா அஞ்சு புதன், ஏற்கனவே இங்கே புதன். அடுத்து கேது, ஏற்கனவே இந்த கேது. அடுத்து குரு, குருனா மூணு. மூணு என்பது குரு பகவானை குறிப்பது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணுன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது குரு வியாழன். வியாழன்கிறது ஒரு சுபக்கிரகம், மங்களகரமான ஒன்று. இந்த கம்பெனியோட ஓனர் யார் அப்படின்னா கே கே குமார். கே கே குமாருக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்சியல் ஒரு நாலு, பேர் ஒரு பதினஞ்சு, பதினஞ்சு ப்ளஸ் நாலு பத்தொம்பது, ஒன்று ப்ளஸ் ஒம்பது பத்து, பத்து கடைசியில் ஒன்று சூரியன் கோதுமை. இதாங்க இந்த ப்ராடக்டை இவர் பேருக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கார். எந்த ப்ராடக்டை தொட்டால் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிச்சி தன்னுடைய பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ராடக்டை கொண்டு வந்திருக்கார். அடுத்து இவர்கள் ஆரம்பித்த இடம் வந்து ஜெய்ப்பூர் அண்ட் சண்டிகார். இந்த ரெண்டு பிளேஸில் தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறாங்க. அதில் ஜெய்ப்பூருக்கு போட்டிங்கன்னா பத்தொம்போது ஒன்று சூரியன் கோதுமை. அடுத்து சண்டிகார் முப்பது கோட்டால் மூணு வியாழன் குரு. அடுத்து இவர்கள் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆரம்பித்தார்கள். ஸோ இந்த ஏழு ப்ளஸ் ரெண்டு ஒம்பது செவ்வாய், இதை கூட்டினாலும் மொத்தம் ஒம்பது, ஒம்பது வருது. ஆக இந்த இவர்கள் ஆரம்பித்தது, இவர் ஆரம்பித்த ஊர், இதில் இருக்கிற பேர், இவருக்குரியது எல்லாமே இதில் மேட்சிங் ஆகுது. இவர்கள் அந்த ப்ராடக்டில் இந்த பக்கத்தில் ஒன்று போட்டிருக்காங்க, ஃபிலிப் பேக் அப்படின்னு போட்டிருக்காங்க. பேக் ஃபிலிப், ஃபிலிப் பேக்னு போட்டு ஃபார் எக்ஸைட்டிங் ரெசிபிஸ் ஃபுட்டை எப்படி தயார் பண்ணுற செயல்முறை விளக்கத்துக்குரிய ஒரு ரெசிபிக்காக ஃபிலிப் பேக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை செலக்ட் பண்ணி இதில் போட்டிருக்காங்க. இந்த ஃபிலிப் பேக் அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலிப் இருபதுன்னு வருது, பழவுடி அது சந்திரன், ரெண்டாம் நம்பரு சந்திரன் உணவு பொருள். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா பதினாலு, நாலு ப்ளஸ் அஞ்சு, நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு, பச்சை நிறம். ஏற்கனவே சொன்னோம் பசுமை பச்சை நிறம். அப்போ ஃபிலிப் பேக் இதில் இருபது ப்ளஸ்ஸு பதினான்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இருபது ப்ளஸ்ஸு பதினான்கு முப்பத்தி நாலு, மூணு ப்ளஸ் நாலு ஏழு, ஏழு தான் இந்த ப்ராடக்ட். ஆக ஏழை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இந்த பேக்கு போட்டு பார்த்தா கடைசியில் இருபது ரெப்ரசன்ட் சந்திரன் உணவு பொருள், அஞ்சு பசுமை பூமி சார்ந்த புதன், மூணு நாலு முப்பத்தி நாலாகி ஏழாகி அவங்களுடைய ப்ராடக்டோட நம்பர் ஏழு அதில் போட்டாங்க. இதில் ரொம்ப விஷயங்கள் இருக்குது. இந்த பேரில் ரெண்டு ஏ ஏன் சேர்த்தாங்க என்னென்னு விவரம். இப்போ ராமான்னு ஒரு பேர் இருக்கு. ஆக்சுவலாக ராமாங்கிற பேருக்கு போட்டு பார்த்தீங்கன்னா எட்டு. ராமாங்கிற வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. கஷ்டங்கள்லாம் தீரும், நல்லதெல்லாம் நடக்கும், விமோச்சனம் கிடைக்கும், கதிமோச்சனம் கிடைக்கும், ராமநாமம்னு அதுக்கு பேர். ஆனால் நம்பர் போட்டு பார்த்தா எட்டு வருது. அப்போ ராமா அப்படிங்கிறது இங்கிலீஷில் எழுதும்போது எட்டு வருது. அப்போ இப்போ சப்போஸ் இதில் ஒரு ஏ சேர்த்துட்டோம், இப்போ என்னாகும், எட்டு ப்ளஸ் ஒன்று ஒம்பது. அதுக்கு தான் அங்கே ஏ ரெண்டு ஏ அடிஷ்னலாக சேர்த்துருக்காங்க. ஆசிர்வாத் அப்படிங்கிறதுல ரெண்டு ஏ அடிஷ்னலாக தான். இப்போ தமிழில் ராமான் இருக்கு, ரெண்டு வார்த்தை இருக்குது. இதில் இதுவும் ராமா தான், இதுவும் ராமா தான். இதை விட இதுக்கு வேல்யூ கூட, பட் இட் இஸ் சைலண்ட். ராமான்னு யாரும் வாசிக்க மாட்டாங்க, ராமான் தான் வாசிப்பாங்க. இதுக்கு பேர் சைலண்ட் வைப்ரேஷன் பேர். ராமாங்கிறது தோற்றத்தில் ஈ இருக்கும், உச்சரிக்கப்படாது, ஆனால் அது சைலண்டாக வைப்ரேட் பண்ணும்.
அதாவது ஒரு பிஸ்னஸில் சைலண்ட் பார்ட்னர் இருப்பாங்க, ஆக்டிவாக இன்வால்வ் பண்ண மாட்டாங்க, பணம் போட்டு ஒதுங்கியிருப்பாங்க. அவர்கள்லாம் சட்டப்படி ஆக்டிவ்படி சட்டத்தின் பார்வையில் அவர்கள் பார்ட்னர். ஆனால் இன்வால்மெண்ட்னு எடுத்தீங்கன்னா அதில் வேறு யார், இப்போ மூளைக்கரைப்பட்டி முனைஞ்சிப்பட்டின்னு இருக்குது, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டரிங் ஹோட்டல் தான், வசந்த பவன் ஆரிய பவன் பூரா எஸ்எல்சி தான் படிப்பாங்க, அடுத்து பிஸ்னஸுக்கு ஹோட்டலுக்கு வந்துடுவாங்க. நீங்கள் எந்த ஊருக்குனாலும் போங்க, ஆரிய பவன் வசந்த பவன் ஆனந்த பவன் எல்லாம் பாருங்கள், அங்கே ஒரு அஞ்சாறு பார்ட்னர் இருப்பாங்க, அதில் ஆக்டிவாக ரெண்டு பார்ட்னர் இருப்பாங்க. இவங்களே வந்து அந்த இடத்துல வெளியூரில் போனால் அங்கேயும் இருக்கும், அங்கே அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துல சைலண்ட் பார்ட்னர் உண்டு, அதுக்கு தான் சைலண்ட் வைப்ரேஷன். இதை நான் முந்தி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது என்னுடைய இதில் முன்னாடி சொல்லியிருக்கிற செலுசெல் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நான் பேசும்போது செலுசெல் எம்பிஎஸ்னு இருக்கும். ஆக்சுவலாக அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இனிமேல் செலுசெல் பாக்கெட் வாங்கி பாருங்கள், செலுசெல் போட்டு கீழே எம்பிஎஸ்னு போட்டிருக்கோம். ஏன் இதை போட்டார்கள் யாருக்குமே தெரியாது. செலுசெல் எம்பிஎஸ்னு எவனும் கேட்கவும் மாட்டான், இதை பார்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரியும் இருக்காது, செலுசெல் தான் ப்ரொனவுன்ஸ் ஆகும். ஆனால் தேவையில்லாமல் ஒரு எம்பிஎஸ்னு உள்ள ஒரு வார்த்தையாக கீழே போட்டுப்பாங்க, செலுசெல் எம்பிஎஸ். இந்த எம்பிஎஸ்ங்கிறது சைலண்ட் வைப்ரேஷன், ஏன்னா செலுசெல் ஒரு ஆறு, எம்பிஎஸ் இது ஒரு ஆறு, ஸோ இன்னொரு ஆறு வேணுங்கிறதுக்காக செலுசெலுக்கு கீழே எம்பிஎஸ்னு போட்டிருப்பாங்க, அது சைலண்ட் வைப்ரேஷன் பேர். ஸோ ஒரு ப்ராடக்டில் என்னெல்லாம் உள்ளே வருது பாருங்கள், அது ஒரு உணவு பொருளாக சொல்லுது, அது ருசியாக சொல்லுது, அது இமேஜாக, இந்த இமேஜை எல்லா விஷயத்தையும் சொல்லுது, சூரியனை சொல்லுது, சந்திரனை சொல்லுது, கோதுமை சொல்லுது, வெள்ளைக்கலர் சொல்லுது, பச்சை கலரை சொல்லுது, ஆறு இதழ்கள் வெள்ளை இதழ்கள், ரெண்டு பச்சை இதழ்கள், இது போக இதனுடைய நம்பர்ஸ் எப்போ இதில் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி அந்த ப்ராடக்டையே சுற்றி அதனுடைய கலர், அதனுடைய இமேஜு, அதனுடைய குறியீடு, அதனுடைய வைப்ரேஷன், இதைத்தான் அவங்க மெயினாக அந்த ப்ராடக்டில் கொண்டு வந்திருக்காங்க. இது தாங்க ப்ராடக்ட். இப்படி இது நமக்கு தெரியாது, பட் அவர்கள் விவரம் தெரிஞ்சு தான் இதை செய்திருக்கிறார்கள். இது ஏன் நம்ம இந்த ஆராய்ச்சிக்கு எடுத்தோம்னா, நம்மளுடைய ப்ராடக்ட், நாம் ஒரு வியாபாரம் புதுசாக தொடங்குகிறோம், அந்த ப்ராடக்ட்டை எப்படி விற்கணும், என்ன பேர் வைக்கணும், என்ன கருது, அல்லது ஓடிக்கிட்டு இருக்கிற ப்ராடக்ட் எப்படி கொண்டு போகணும், அல்லது இந்த ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு துணை ப்ராடக்ட் டைவர்சிஃபிகேஷன் வரலாமா, அடிஷன் வரலாமா, இதெல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து ப்ராடக்ட் வச்சு கொடுக்கணும். இப்போ எங்கள்கிட்ட நிறைய பேர் தொழில் ரீதியாக வராங்க, ப்ராடக்ட்டுக்கு பேர் வைக்க சொல்கிறாங்க, குழந்தைக்கு பேர் வைக்க சொல்கிறாங்க. பேர் தெலுங்கிறது இப்போ பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்காங்க. நடைமுறையில் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒருவருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கும், வேலை சரியாக கிடைக்காமல் இருக்கும், இல்லை பொண்டாட்டி கூட தகராறாக இருக்கும், சந்தோஷம் இல்லாமல் இருப்பார்கள். அப்போ நேஞ்சில் எதுவும் சேஞ்ச் பண்ணணுமா கேட்பாங்க, தேவைன்னா நேம் சேஞ்ச் பண்ணி கொடுப்பான். சேஞ்ச் பண்ணுறதுங்கிற ஒரு தந்திரம், அவ்வளோதான். நியூமராஜிங்கிறது என்னென்னா ஒரு தந்திரம், ஒரு நம்பரை கூட்டியோ குறைச்சியோ வேலையை கூட்டி நலப்படுத்துறது, சந்தோஷப்படுத்துறது. ஸோ இப்போ என்கிட்டே வராங்கன்னா நான் பேர் வச்சு கொடுக்குறேன், கம்பெனிக்கு நேம் வச்சு கொடுக்குறேன். கொடுக்கும்போது நிறைய விஷயங்கள் சொல்லப்படும். இப்போ ஒரு கம்பெனிக்கு இருக்கேன்னா அந்த கம்பெனிக்கு என்ன பேர் வைக்கணும், அடுத்து அந்த கம்பெனிக்கு போர்டு எழுதும்போது இதான் போர்டுனா இந்த போர்டில் என்னெல்லாம் வாசகம் இருக்கணும், தேவையில்லாத வாசகங்கள் இருக்கக்கூடாது. ஸோ எது தேவையோ அது இருக்கணும். அடுத்து இங்கே இருக்கக்கூடிய சிம்பல், இந்த போர்டில் ஏதாவது சிம்பல் வரணுமா, எழுத்தோட கலர் எப்படி இருக்கணும், அடுத்து இதனுடைய சைஸ் என்ன இருக்கணும், பேக்ரவுண்டு கலர் என்ன இருக்கணும், எழுத்து என்ன கலர் இருக்கணும், ட்ரேட்மார்க் என்ன இருக்கணும், இதெல்லாம் போர்டு. இது போக பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி, அதாவது பில் புக்கு, லெட்டர் போர்டு, மெமோ போர்டு, விசிட்டிங் கார்டு, இதெல்லாம் என்ன கலரில் இருக்கணும், என்ன சிம்பிள் இருக்கணும், இவ்வளவும் கலந்தது தாங்க இந்த பெயரியல் தத்துவம். இதுதான் இதில் உள்ள நம்ம ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கிறது. இத்தனை இது இதுக்குள்ளே இருக்கு, நமக்கு தெரியாது. ஆட்டா ஆசீர்வாதா அப்படின்ட்டு விட்டுறான், அதுக்குள்ளே இவ்வளோ கதைகள் இருக்குங்க. ஸோ இவைகள் நான் தொழில் ரீதியாக, நான் ஒரு அஸ்ட்ராலஜர், அஸ்ட்ராலஜி நேசராபதி பிசிசியன், ஸோ தொழில் ரீதியாக நான் இதை செய்துட்டுருக்கிறேன். தேவைப்பட்டவர்கள் ஆலோசனைக்கு என் அணுகலாம். மறக்காமல் ஆனந்த வாழ்வு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் 999477500.